ஹை ஹலோ வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குற வேலை இப்படினு பார்த்தீங்கன்னா இண்டியன் கோஸ்ட் கார்ட்லேருந்து வேலை அறிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எலிஜிபிள் என்ன குவாலிஃபிகேஷன் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற அனைத்து உரங்களையும் இந்த வீடியோக்கில் கொடுத்துருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண இது வரைக்கும் பாருங்கள் அண்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ நம்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் ஆனால் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் அப்டேட் நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனு சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்ட்லேருந்து ஸோ மீண்டும் ஒரு வேலை அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ நான் முக்கியமாக இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே கம்மியான நாட்கள் பத்து நாட்கள் மட்டும் தான் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ பதினொன்னாந்தேதிலேருந்து இருபத்தொன்னா தேதி ஓகேங்களா ஸோ இந்த மந்த் இருபத்தொன்னா தேதி வரைக்கும் தான் லாஸ்ட் டேட்டு ஸோ ஒன்லி டென் டேஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கான் அதனால் எவ்வளோ சீக்கிரம் ஷேர் பண்ண முடியும்னா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அவ்வளவு சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ வேரியஸ் வேக்கன்சீஸ் தான் கொடுத்துருக்காங்க என்ன காலிப்படங்கள் எவ்வளோ காலிப்படங்கள் அப்படின்னு சொல்லலை ஸோ வேரியஸ் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காண்ட்டு அதே போல் எக்ஸாமினேஷன் ஃபீஸும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணல ஓகேங்களா ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ ஸோ மெட்ரிகுலேஷன் ஆர் அதுக்கு ஈக்குவலன் ஸோ நீங்கள் டென்த்து படிச்சிருக்கலாம் டென்த்து படிச்சுக்கலாம் இல்லை அதுக்கு ஈக்குவலான எது வேணால் படிச்சிருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா முடிச்சிருக்கணும் ஸோ இன் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலி ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வந்துட்டு நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க மட்டும் எனக்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ அதர் டிபார்ட்மெண்ட்டு நான் சிவில் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் மாதிரிலாம் நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது ஸோ ஒன்லி ஃபார் நீங்கள் வந்து டென்த்து படிச்சிருக்கணும் இல்லைனா அதுக்கு ஈக்குவன் அண்ட் இன் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இதில் மட்டும் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தால் மட்டும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு ஸோ அதிகபட்சம் இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அண்ட் அதிகபட்சம் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க ஃபை ஃபைவ் இயர்ஸ் பார் எஸ்சிஎஸ்டிக்கும் த்ரீ இயர்ஸ் பார் ஓபிசியுமே கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்து ஒன்றுக்குள்ளே பிறந்தவங்க மட்டும் இதுக்கு வந்து எலிஜிபிள் முக்கியமாக அதுதான் ஓகேங்களா மினிமம் பதினெட்டு அதிகபட்சம் இருபத்தி ரெண்டு வயசு ஒன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி ஒன்றுக்குள்ளே பிறந்தவங்க மட்டும்தான் இதற்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் ஸோ அதுக்கப்புறமா அலவன்ஸ் ஸோ பே அண்ட் அலவன்ஸ் பார்த்தோம்னா சம்பளம் பார்த்திங்கனா மந்த்லி வந்து இருபத்தி ஒம்பதாயிரம் கிட்டே வந்து சம்பளம் தராங்க இல்லாமல் ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரம் வரையும் பர் மந்த் வந்து சம்பளம் கொடுக்குறாங்க ஸோ அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணல தான் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுங்கள் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதை க்ளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க என்னென்ன அப்ளை பண்ணணும் என்னென்ன வேணும் இமெயில் அடி மொபைல் நம்பரு ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரியான டீடெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஆன்லைனில் டேரெக்டாக போய்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் உங்களுக்கு பாஸ்வேர்டு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்தாங்க அதை லாகின் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த ப்ராசஸ் வந்து டக்குன்னு அப்ளை பண்ண வேண்டியதான் ஸோ அதுதான் இந்த மெத்தட் தான் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க ஸோ அந்த அடுத்த இதில் முக்கியமாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளும் இந்த வேலைக்கு வந்து வின் அப்பிக்கலாம் வேரியஸ் வேகன்சிஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஸோ எவ்வளோ பேர் வேணால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா எவ்வளோ பேர் வேணால் அப்ளை பண்ணலாம் எவ்வளோ பேர் வேணால் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் அவங்களுக்கு எவ்வளோ ஆட்கள் தேவைப்படுத்தோ அவங்களுக்கு தேவைப்படுற ஆட்களை மட்டும் செலக்ட் பண்ணிப்பாங்க ஓகேங்களா ஸோ மெரிட் லிஸ்ட்டில் வரக்கூடிய கேண்டிடேட்டை மட்டும் அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க அண்ட் செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டெர்னெஷ்ஷாமன் வச்சுருக்காங்க அண்ட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் வச்சுருக்காங்க அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலியமாக அவங்க வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் அது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து செவன் மினிட்ஸில் வந்து நீங்கள் ஓடணும் அண்டு இருபது ஸ்குவாட் ஆப்ஸ் மற்றும் டென் ஃபுல் ஆப்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும் அண்ட் இதெல்லாமே வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ அடுத்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிட்டன் எக்ஸாமிஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைஸ் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்காங்க ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க மார்க்ஸ் எல்லாம் ஒரிஜினல் மார்க் ஷீட்டு அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக கொடுத்துங்க செமஸ்டர் மார்க் ஷீட் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ ஓகே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு ப்ரூஃப் ஐடென்டி எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வந்தோம் அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா ஹைட் எவ்வளோ இருக்கணும் ஜஸ்ட் எவ்வளோ இருக்கணும் வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அண்ட் விஷுவல் ஸ்டாண்டர்டு ஸோ கண்ணாடி போட்டவங்களும் இதுக்கு வந்து எலிஜிபிள் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அப்ளை பண்ணுறதுக்கு டென் டேஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ அதனால் பார்த்துக்கோங்க அடுத்து ட்ரைனிங் பீரியட் அதை பற்றியா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்ல இப்போதைக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணுறது மட்டும் தான் நம்மளோட வேலை ஸோ அதனால் அப்ளை பண்ணுறதுக்கு டென் டேஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ அதனால் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுற லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆஃபீஷல் வெப்சைட் லிங்கும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் டென் டேஸ் தான் இருக்குது ஸோ டேரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க டேரக்டாக ஆஃபீஷல் வெப்சைட் போய்க்காங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் லாகின் பண்ணிட்டு இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்கா இல்லைன்னு பார்த்துக்கோங்க இருந்தால் மேபி அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க கம்மியாக இருந்தால் பார்த்துங்க அதிகமாக இருந்தால் இல்லைன்னா அப்ளை பண்ண வேணாம் வேணும் இந்த வேலைக்கு நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி என்ன மத்திய அரசு வேலை வாய்ப்புகள் ஒன்லி எக்ஸாமினேஷன் வந்து இங்கிலீஷில் இருக்கும் அதனால் வந்து இங்கே அட்டன் பண்ணுறாங்க நினைக்கிறோம் தாராளமாக வந்து அட்டன் பண்ணலாம் ஸோ இந்தியன் கோஸ்ட்கார்டில் இருந்து பல விட பல விதமான வேலை வந்துருச்சு தொடர்ந்து அதை தொடர்ந்து இன்னொரு வேலை வாய்ப்பு ஸோ டிப்ளமோ படித்தவங்களுக்கான இந்த ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஸோ உங்களுக்கு வந்து கோஸ்ட் கார்டில் வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த வேலை வந்து தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணுங்கள் ஸோ லிங்க் எல்லாம் வீடுகள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம் செக் பண்ணி பாருங்கள் பத்து நாட்கள் மட்டும்தான் இருக்குது அதனால் வீடியோ எவ்வளோக்கு ஷேர் பண்ண முடியும் அவ்வளோக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஸோ மீண்டும் இன்னொரு வேலை இப்போ நான் அவங்களும் சந்திக்கிறேன் ஆனால் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் செஞ்சுன்னா மரங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க டாடா போவை